சற்று முன் வெளியான தகவல், ரேஷன் அட்டிதாருக்கு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அது என்ன சொல்ல பார்க்க போகிறோம்? நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இலவச ரேஷன் பொருட்கள் குறித்து முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இது நாட்டு மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்து வருகிறது. நாடு முழுவதும் உள்ள ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்திற்கு ரேஷன் கார்டுகள் மூலமாக மலிவு விலையில் அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை, கோதுமை போன்ற உணவுப் பொருட்கள் மத்திய மாநில அரசு சார்பில் வழங்கப்பட்டு வருகின்றன. இதை தவிர கரீப் கல்யாண் அன்ன யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் இலவசமாக உணவுப் பொருட்கள் 2020 முதல் வழங்கப்படுகின்றன. அதாவது கொரோனா தொற்று உச்சத்தில் இருந்தபோது புலம்பெயர்ந்து வந்த தொழிலாளர்களுக்காகவே மத்திய அரசு பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. அப்போது முதல் இந்த திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 80 கோடி பேருக்கு ரேஷன் கடைகள் மூலம் இலவச உணவு தானியங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. மானிய விலை உணவு தானியத்துக்கு மேல் ஒவ்வொருவருக்கும் கூடுதலாக 5 கிலோ உணவு தானியம் இலவசமாகவும் வழங்கப்படுகிறது. இந்தியாவில் பல குடும்பங்கள் ரேஷன் கடை சலுகைகளையே நம்பி உள்ளதால் இலவச உணவு தானியம் வழங்குவதாக அறிவிக்கப்பட்ட இந்த திட்டமானது தொடர்ந்து நீடிக்கப்பட்டு வருகிறது. எனினும் இந்த ரேஷன் கார்டுகளை சிலர் தவறாக பயன்படுத்தி முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவது தெரிய வருகிறது. அதனால்தான் தகுதியில்லாத ரேஷன் கார்டு பயனாளர்களின் பெயரை பட்டியலிலிருந்து நீக்கும் நடவடிக்கையில் மத்திய அரசு சமீப காலமாக ஈடுபட்டு வருகிறது. இதனால் பலரது ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டு வருகின்றனர். பட்டியலிலிருந்து தகுதியில்லாதவர்களின் பெயர்களும் கார்டிலிருந்து நீக்கப்பட்டு வருகின்றனர். அனைத்து மாநிலங்களிலும் இந்த நடவடிக்கை இல்லை என்றாலும் பல்வேறு மாநிலங்களில் இந்த விதிமுறை கடுமையாகப்பட்டுள்ளது. நிறைய பேர் வெவ்வேறு மாநிலத்தின் வசிப்பிட சான்றிதழை தானாகவே உருவாக்கி ரேஷன் கார்டு மூலமாக பொருட்கள் வாங்கி வந்திருக்கிறார்களாம். சமீபத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மட்டும் மொத்தம் 9500 பேர் சிக்கியிருந்தார்கள். இருப்பிட சான்றிதழ்களை தயார் செய்து அதை வைத்து ரேஷன் கார்டுகளை வாங்கியிருக்கிறார்கள். இது போன்றவர்களால் தகுதியிருக்கும் பல அட்டைதாரர்களுக்கு ரேஷன் பொருட்களை பெற முடியாமல் போகிறது. எனவேதான் தகுதியில்லாத குடும்பங்கள் தங்களுடைய ரேஷன் கார்டுகளை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்று அதிகாரிகளும் கொடுப்பிடி காட்டி வருகிறார்கள். பஞ்சாப் மாநிலத்திலும் 40,000 குடும்பங்களின் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டனர். எனினும் கார்டுகளை இப்படி திடுக்கிடுப்பென்று ரத்து செய் விடுவதால் பல குடும்பங்கள் பாதிப்பை சந்திக்க நேரிடுகிறது. எனவேதான் பஞ்சாபில் ரத்து செய்யப்பட்ட 40,000 ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் ரேஷன் மீண்டும் வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, மத்திய அரசின் இந்த இலவச ரேஷன் திட்டம் தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் மோடியும் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் மத்திய அரசு முக்கிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. ரேஷன் கார்டுகளின் பெயர் நீக்கம் செய்யப்பட்டவர்களை மறுபடியும் சேர்க்க மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய ரேஷன் கார்டில் இருந்து உங்கள் பெயரையும் நீக்கியிருந்தாலும் கோதுமை, அரிசி, தானியங்கள் போன்ற ரேஷன் உதவிகள் இனி உங்களுக்கும் கிடைக்குமாம். உங்கள் பெயர் நீக்கியிருந்தாலும் மத்திய அரசின் ரேஷன் கார்டு பட்டியலில் உங்கள் பெயர் விரைவில் சேர்க்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ரேஷன் கார்டு பட்டியலில் உங்கள் பெயரை சேர்க்க அருகில் உள்ள உணவுப் பொருட்கள் உணவு வழங்கல் துறைக்கு சென்று விண்ணப்பிக்க வேண்டும். அதற்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களின் நகல்களையும் இணைத்து தந்தாலே போதும், உங்கள் பெயர் மறுபடியும் சேர்க்கப்பட்டுவிடும். மத்திய அரசு பிறப்பித்திருக்கும் இந்த உத்தரவானது பொதுமக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்து வருகிறது. அத்துடன் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் இப்படி ஒரு அறிவிப்பு மத்திய அரசுக்கு மிகுந்த பலனை மக்களிடம் பெற்றுத்தரும் என்று நம்பப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.